அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அர்ஃபான் கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக காஃபி குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி வந்து ஊற்றலாமா இல்லை தோசை ஊற்றலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே போச்சு. அதுக்கப்புறமா வந்து சரி நம்ம இட்லியே ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தான் வந்து ஊற்றியிருந்தேன். ஏன்னா அது ஒரு 20 நிமிஷத்தில் வந்து நமக்கு சூப்பராக ரெடியாகி நம்ம வந்து சாப்பிட்றலாம்ல, ரொம்ப ஈஸியான வேலை. அதனால் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவுமே வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அர்ஃபான் குட்டி வந்து கரெக்டாக டைமுக்கு மார்னிங் வந்து தூங்கிடுவார். அன்றைக்கி தூங்க வைக்க லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால அழுதுகிட்டே இருந்தான். அதனால் தம்பியுமே ஃபஸ்ட்டு தூங்காட்டி போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அர்ஃபான் குட்டியோட பாட்டில்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இட்லிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு தட்டு தான் வந்து இட்லி ஊற்றியிருந்தேன். ஏன்னா நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே வந்து பெரிய ஒரு விஷயம். 2 இட்லி தான் வந்து சாப்பிடுவதனால தம்பிக்கும் அம்மாவுக்கும் வந்து ஹாட் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சிட்டேன். தம்பி வந்து எழுந்திரிச்சதுக்கப்புறமா தம்பிக்கு வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஃபான் குட்டியுமே வந்து முழிச்சிட்டாங்க. அவரையுமே வந்து ரெடி பண்ணி எங்கே கிளம்பிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா க்ரோசரி திங்ஸ் வந்து வாங்கணும், அதனால் வந்து கடைக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிகிட்ருந்தோம். க்ரோசரி திங்ஸ் மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ், அவளுக்கு வந்து கிஃப்ட்டுமே வாங்கணும். சரி எல்லா வேலையுமே வந்து ஒரே நாளில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோசரி திங்ஸ் அதுக்கப்புறமா கிஃப்ட் எல்லாமே வந்து வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோசரி திங்ஸ் வாங்கிறதுக்காக கடைக்கு வந்து போயாச்சு. ரொம்ப வந்து க்ரோசரி திங்ஸ்லாம் இல்லை, எது வந்து இல்லையோ அது மட்டும் வாங்கிக்கலாங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி கொஞ்சம் திங்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த கடையிலேயே வந்து கிஃப்ட் ஐட்டம் பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் அங்கே வந்து அவ்வளோக்கு கலெக்ஷன் வந்து இல்லை, ரொம்ப அதிகமான கிஃப்ட் ஐட்டமும் அங்கே வந்து இல்லை, எனக்குமே பிடிக்கலை. அதனால் க்ரோசரி திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. எங்களோட ஸ்ட்ரீட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் வந்து இருக்கும், அங்கே வந்து நிறைய கிஃப்ட் ஐட்டம் வந்து வச்சுருப்பாங்க. நான் போன நேரம் பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்ட் ஐட்டம் கலெக்ஷன்லாம் வந்து இருந்தது. அதில் ஒரு கிஃப்ட் வந்து சூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறையா வந்து இந்த செராமிக் பவுலு, கிளாஸு, கப்ஸுன்னு நிறையா வச்சுருப்பாங்க. அந்த கலெக்ஷனுமே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். எந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ரேட்டுமே அங்கே வந்து கூடையாக தான் இருக்கும், ஆனால் நல்ல கலெக்ஷன் வந்து இருக்கும். எல்லா கிஃப்ட்டையுமே பார்த்ததுக்கப்புறமா அதில் ஒரு கிஃப்டை வந்து சூஸ் பண்ணி நான் வந்து பேக் பண்ண வந்து சொல்லிட்டேன். நான் வந்து கிஃப்டை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வந்து எடுத்துக்கிட்டேன், ஆனால் கிஃப்டை வந்து பேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கிஃப்டையும் பேக் பண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வாங்கின கிஃப்ட்டு. இது என்ன கிஃப்ட்டுன்னு நான் இதிலே சொல்லிட்டுனா அவளுக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்காது, ஆனால் அவளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட்டு தான் இது. தம்பி வந்து ஷாப்பிங்லாம் அழைச்சிட்டு போனதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்தார். அதனால் தம்பியுமே வந்து தூங்காட்டி போட்டுட்டு நான் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தொழுவு வந்து லேட் ஆகிடுச்சு. சரி வந்து லுஹர் வந்து தொழுவலான்னு சொல்லிட்டு நான் தொழுவு வந்து போயிட்டேன். அன்றைக்கி வரை பார்த்தீங்கன்னா வெளியே வந்து போயிட்டு வந்ததோட ரொம்ப வந்து பசியாக இருந்தது. அம்மா வந்து சீக்கிரமாக பார்த்திங்கன்னா கீ ரைஸு, தால்ச்சாவோட அன்றைக்கி வந்து சூப்பராக வந்து லஞ்ச் வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு பிடிச்சமான ஒரு லஞ்சு சிக்கன் ஃப்ரையும் வந்து பண்ணியிருந்தாங்க. என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல, ஏன்னா வந்து போயிட்டு வந்து டயர்டோட வந்து இருந்தனால வீடியோ எடுக்க முடியல. கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். நானுமே வந்து சாப்பிட வந்து போயிட்டேன் லஞ்சை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தால அதில் வந்து விஷஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
நம்ம ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு வந்து போகிறோம் அப்படின்னாலே வந்து எங்கேருந்து ஹாப்பினஸ் வரும்னே தெரியாது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எதனாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம எல்லா ஃப்ரெண்டையுமே வந்து பார்ப்போம், அந்த ஒரு ஹாப்பினஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு வந்து அடுத்த ஒரு நியூ லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறா அப்படின்னு நினைக்கும் போது, அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. என்னோடய கேங்கில் வந்து நிறைய ஃப்ரெண்டுக்கு வந்து இப்போ அடுத்தடுத்து மேரேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. அது நினைக்கும் போது ஒரு பக்கம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே அவங்க லைஃப்பில் வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லா கிட்டே துவா செய்கிறேன். நீங்களுமே கண்டிப்பாக இவளுக்காக துவா செய்யுங்க இன்ஷால்லா. இப்போ பார்த்தீங்கன்னா கிஃப்ட்லேயுமே வந்து விஷஸ் வந்து எழுதி அதையுமே வந்து எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வேலையே இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா மொதல் நாளே வந்து நம்ம எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாரீ வந்து எடுத்து வச்சிடலான்னு எடுத்து வச்சிட்டேன். இதுதான் வந்து நான் வியர் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு நல்ல ஒரு பிங்க் அண்டு கோல்டன் கலர் சாஃப்ட் சில்க் சாரீ. சரி, நம்ம இதையே வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சாரீ தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அர்ஃபான் குட்டியை பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டும் சில்வர் கலர் ஃபேண்டும் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா நல்லாயிருக்கும் அர்ஃபான் குட்டிக்கு இந்த ஒயிட் கலர் ஷர்ட்டு, அதனால் அதுவுமே வந்து நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன். தம்பிக்கு இது வரைக்குமே வந்து ஷூ வந்து எங்கேயுமே போட்டுட்டு போனதில்லை. சைஸ் வந்து சின்னதாக இருந்ததுனால நான் அப்படியே வச்சுட்டேன். ஆனால் இப்போ வந்து கரெக்டாக இருக்கிறனால ஷூவுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். அபாயா பார்த்திங்கன்னா நான் இந்த அபாயா தான் வந்து போட்டு போகிறேன். இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டோன் ஒர்க் உள்ள ஒரு அபாயா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அபாயாவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஹிஜாப்பு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர் ஒரு ஹிஜாப்பு. இந்த ரெண்டு ஹிஜாப்பில் எது வந்து நல்லாயிருக்கோ அதை வந்து வியர் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரெண்டுமே வந்து எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூச்சு கிளிப்ஸு இது எல்லாமே வந்து அப்போதைக்கு நம்ம தேடிட்டு இருக்க முடியாது, அதனால் முத நாளே வந்து இந்த ஒரு பாக்ஸில் வந்து எல்லாமே எடுத்து வச்சிட்டோம்னா நாளைக்கு போட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு அதையுமே வந்து எடுத்து வச்சிட்டேன். ஜுவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி தான் வச்சுருப்போம், அதனால் வந்து அது பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே வந்து முத நாளே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஓகே டியர்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க.